சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன் தொலைபேசி வாயிலாக நம்மிடையே இணைகிறார். அவரிடம் பேசலாம். பாடம் நாராயணன், வணக்கம். இப்ப இந்த மாதிரியான சீர்திருத்த பள்ளிகள்ல இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் தொடர்கதையாகவே இருக்கிறது. மாணவர்களுக்கு சிறுவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த சண்டையாகட்டும், அதனால அவங்க தப்பிச்சு போறதாகட்டும், இந்த மாதிரி தொடர்கதையாகவே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இந்த சீர்திருத்த பள்ளியுடைய நிர்வாகம் தரப்புல என்ன செய்யணும், சிறுவர்கள் தரப்புல என்ன செய்யணும்? குறுநோக்கு மையம் சொல்லுவாங்க, அப்சர்வேஷன் ஃபார்ம் ஆங்கிலத்துல, தமிழ்ல குறுநோக்கு மையம் இங்கிலீஷ்ல இருக்குது. இந்த மாதிரி தமிழகத்துல இருக்கிற குறுநோக்கு மையங்கள் எல்லாம் சரியாக நிர்வாகம் செய்வதற்காக 2011-12 பொதுல வழங்கப்பட்டு பல்வேறு விஷயங்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதுக்காக ஜூனியர் ஜஸ்டிஸ் கமிட்டின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல உள்ள நீதிபதிகளை கூட ஒரு குழு அமைத்து அவர்கள் வந்து இதுல வந்து பல சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் செய்கிறாங்க. ஆனாலும் இந்த மாதிரி வந்து குறுநோக்கு மையங்கள்ல இருந்து மாணவ அந்த சிறார்கள் வந்து தப்பிட்டு போகுது, அதுக்கப்புறம் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்வது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தமிழகம் முழுவதுமே, சென்னை மட்டுமல்ல, கெல்லிஸ் மட்டுமல்லாது, பல இடங்களில் இது தொடர்கதையாகி கொண்டே இருக்கிறது. இதற்கு முற்றுவெளி வைக்க வேண்டும் என்றால் பிரச்சி வந்து சிறார்கள் வரும்பொழுதே அவர்களுக்கு வந்து அந்த குறுநோக்கு மையத்துல வந்து அவங்களுக்கு வந்து பல்வேறு வசதிகளை செய்து கொடுக்கணும். அவங்களுக்கு கல்வி வந்து தொடர்வதற்கு அவங்களுக்கு உடனடியாக பெயில் கிடைத்து அவங்களுக்கு அவங்க வந்து கல்வியிலிருந்து இடைநிறுத்தல் ஏற்படாமல் தடுப்பதற்கு, அதுக்கு பாடம் நாராயணன், இப்ப நம்மளுக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய தகவல்ல பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து போதிய இடவசதி இல்ல அப்படிங்கிற காரணத்தினால அடிக்கடி சிறுவர்களுக்கு இடையே சண்டை சச்சரவு ஏற்படுகிறதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒண்ணுதான் இந்த மாதிரியான சம்பவங்களுக்கான ஒரு காரணமா இருக்குமா, வேற என்ன காரணமாக இருக்கக்கூடும்? நிர்வாகமே வந்து மாற வேண்டியிருக்கு. பாத்தீங்கன்னா இளம் சிறார்கள் வந்து குற்றம் செய்யப்பட்டதா குற்றம் சாட்டப்பட்டு வர்றவங்க அவர்களுக்கு வந்து உடனடியாக அவங்க வந்து அவங்களுக்கான சீர்திருத்தத்துக்கான நடவடிக்கைகள், நாள்புறம் வந்து பொழுதுபோக்குக்கான விஷயங்கள், கல்விக்கான விஷயங்கள், அவங்களுக்கு தொழில் பயிற்சிக்கான விஷயங்கள், உடனடியாக பெற்றோரை பார்க்கணுன்ற ஏக்கம் இருக்கும். பெரும்பாலானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போதைக்கு அடிமையா இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பொருளாதாரத்திலும் சமூகத்திலயும் வந்து பின்தங்கிய சமூகத்துல ஒரு சுரண்டப்பட்ட சமூகத்துல இருந்து வர்றாங்க. இவர்களை வந்து நம்ம வந்து ஒரு எம்பத்திக்காக சொல்ல போனா ஃப்ரெண்ட் பிலாசபர் அண்ட் கைட்னு சொல்லுவாங்க. அது இருக்கிற ஒவ்வொரு அலுவலர்களும் அந்த வளர் இளம் பருவத்தினருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடா இருந்தா மட்டும்தான் அவர்களை திருப்பி மீண்டும் வந்து பொது சமூகத்தில் சேர்க்க முடியும். அப்படி இல்லைன்னா சிறைச்சாலை மாதிரி நடத்தி கொண்டிருந்தோம் என்றால் இவர்கள் வந்து கடுமையான குற்றவாளிகளான சூழல் தான் இருக்கிறது. இதுதான் தமிழகத்துல தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்றுவதற்காக தான் கடந்த 4-5 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். பல மனுக்களை கொடுத்திருக்கிறோம். நீதிமன்றமும் பல ஆணைகளை கொடுத்திருக்கிறது. இதற்காக நீதிமன்ற குழு இருக்கிறது, நீதிபதிகளை கொண்ட குழுவும் இருக்கிறது. ஆனாலும் நம்மளுடைய சமூக பாதுகாப்புத்துறை வந்து கடந்த காலங்களில் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கோ அப்படித்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த சீர்திருத்தத்தை விரைவாக கொண்டு வரணும்ன்ற அளவுக்கு போதிய கவனம் இல்லாமல் இருக்கிறது. இது மாற்ற வேண்டும் என்றால் இந்த பிள்ளைங்களுடைய சமூக பொருளாதார பின்னணியை புரிந்து கொண்டு அவங்களுக்கு எந்த மாதிரியான கல்வி வழங்கப்பட்டது, அவங்க எந்த மாதிரியான சூழல்ல வந்து இந்த மாதிரியான குற்றங்களை செய்தாங்க புரிந்து கொண்டு அதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி இல்லாத வரையும் இந்த மாதிரியான குற்றங்கள் பெறுவது, ஒருவருக்கொருவர் அழித்துக் கொள்வது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தொடர்வதையாகத்தான் இருக்கும்.